அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசப்பன் நம்ம வீட்டில். ஆகவே இந்த காலையில் இயேசப்பாவை மகிமைப்படுத்தி துதிச்சு ஸ்தோத்தரிக்கணும் இல்லையா? ஆண்டவர் கொடுத்த பெரிய பாக்கியம் அந்த காலை இயேசப்பாவை மகிமைப்படுத்தும்படி அவரை பாடி மகளை கிருபை தந்திருக்கிறார். புது கிருபை, புது பலன், புது ஆசீர்வாதம். நம்ம சேர்ந்து ஒரு பாட்டு பாடி இயேசப்பாவை மகிமைப்படுத்துவோம். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஓர் சேதமும் அணுகாமல் சொந்தமாக ஆசீர் பொழிந்தனர்க்கென்றும் சுகபலன் அளித்தாரே. சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஓர் சேதமும் அணுகாமல் சொந்தமாக ஆசீர் பொழிந்தனர்க்கென்றும் சுகபலன் அளித்தாரே. உற்சாகமா கையை தட்டி இயேசப்ப நம்ம மேல பிரியமா இருக்கிறார். அந்த அன்பு எவ்வளவு பெரியது! துதி சொல்லி வரும்பொழுது நம்மை அவர் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிறார். அப்பா, கிருபை பெரியது. எந்த உள்ளம் பொது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். எந்த உள்ளம் பொது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரையே நேசிக்கின்றேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறேன். அல்லேலூயா, தூதி அல்லேலூயா. எந்த அண்ணலம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா, தூதி அல்லேலூயா. எந்த அண்ணலம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் மாறுளிய கர்த்தனை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. ஸ்தோத்திரத்தோட மகிழ்ச்சியோட ஏசப்பாக்கு நன்றி சொல்லி ஸ்தோத்திரம் சொல்லி மகிமைப்படுத்துவோம். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஓர் சேதமும் அணுகாமல் சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஓர் சேதமும் அணுகாமல் சொந்தமாக ஆசீர் பொழிந்தனர்க்கின்றும் சுகபலன் அளித்தாரே. சொந்தமாக ஆசி பொழிந்தனர்க்கின்றும் சுகபலன் அளித்தாரே. அல்லேலூயா, தூதி அல்லேலூயா. எந்த அண்ணலம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா, தூதி அல்லேலூயா. எந்த அண்ணலம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். இந்த நாளை இயேசப்ப நமக்கு ஆசீர்வதிச்சு தருவாங்க. இந்த நாள் சுகமும் மேன்மையும் ஜெயமுமாயிருக்கும். சத்துருக்கள் சிதறந்து போவார்கள். சதி செய்கிறவர்கள் நம்மை விட்டு அகன்று போவார்கள். கர்த்தரோ நம்மில் நினைவாயிருப்பார். கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்தி ஸ்தோத்திரம் சொல்லி அப்பா இயேசுவை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் பிரசன்னத்தை நினைத்து சில வேளை
இமை பொழுதே தம்முகத்தை சீருஸ்தீகர் மறைத்தாரே சில வேளை இமை பொழுதே தம்முகத்தை சீருஸ்தீகர் மறைத்தாரே கடும் கோபம் நீக்கி திரும்பவும் என்மேல் கிருபையும் பொழிந்தாரேன் கடும் கோபம் நீக்கி திரும்பவும் என்மேல் கிருபையும் பொழிந்தாரே அல்லேலூயா தூதி அல்லேலூயா எந்தன் அண்ணலம் இயேசுவை பாடிடுவேன் அல்லேலூயா தூதி அல்லேலூயா எந்தன் அண்ணலம் இயேசுவை பாடிடுவேன் இத்தனை கேருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன் இத்தனை கேருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன் பஞ்சகாலம் நேர்ந்தாலும் நமது தஞ்சமாய் ஏசப்பா நம்ம கூட இருப்பாங்க எத்தனை நோய்கள் அங்கும் இங்கும் புறப்பட்டாலும் அடைக்கலமா ஏசப்பா நம்ம கூட இருப்பாங்க நம்பிக்கையோடு சேர்ந்து கை தட்டி பாடுவோம் பஞ்சகாலம் பெருகிடம் நேர்ந்தாலும் தாம் தஞ்சமையானாரே பஞ்சகாலம் பெருகிடம் நேர்ந்தாலும் தாம் தஞ்சமையானாரே அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே அல்லேலூயா தூதி அல்லேலூயா எந்தன் அண்ணலம் இயேசுவை பாடிடுவேன் அல்லேலூயா தூதி அல்லேலூயா எந்தன் அண்ணலம் இயேசுவை பாடிடுவேன் இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன் இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன் செல்ல டாடி சீக்கிரமா வந்து எங்களை சேர்த்துக்கங்கப்பா இந்த கஷ்டமான உலகத்தில் எத்தனை எத்தனையோ பாடுகள் எல்லாம் சகிச்சு ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையை இந்த பூமியில் கணிசமாய் உங்கள் உதவியோடு நடத்தி கொண்டிருக்கிறோம் ஆனால் நீங்கள் உங்களுடைய அன்பையும் கிருபையையும் அழகெல்லாம் எங்களுக்கு கொடுத்தா ஜெயமாக இருப்போம் எங்களை ஆசீர்வதிச்சு மேன்மைப்படுத்துங்கப்பா சீக்கிரம் வாங்கப்பா எங்களை சேர்த்துக்கங்கன்னு சொல்லி நம்பிக்கையோட காலை ஆண்டவரை பாடுவோம் கள்ளிப்போடு விரைந்தம்மை சேர்த்தீடயம் கத்தரே வருவாரே கழிப்போடு விரைந்தம்மை சேர்த்தீடயம் கத்தரே வருவாரே அவளோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம் அவளோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம் அல்லேலூயா தூதி அல்லேலூயா எந்தன் அண்ணலம் இயேசுவை பாடிடுவேன் அல்லேலூயா தூதி அல்லேலூயா எந்தன் அண்ணலம் இயேசுவை பாடிடுவேன் இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன் இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன் அல்லேலூயா தூதி அல்லேலூயா எந்தன் அண்ணலம் இயேசுவை பாடிடுவேன் அல்லேலூயா தூதி அல்லேலூயா எந்தன் அண்ணலம் இயேசுவை பாடிடுவேன் இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன் இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன் சேர்ந்து
பஞ்சகாலம் வரட்டும், எனக்கு ஏசப்பா தஞ்சமா இருப்பார், அவருடைய ஆசீர்வாதத்தை எனக்கு தருவார். எவ்வளவு நோய்கள் பெருகினாலும் இந்த உலகத்தில் பற்றி படர்கிற பலவீனங்கள் வியாதிகள் எத்தனை வந்தாலும் ஏசப்பா நம்ம கூடையே இருப்பார், அவைகள் நம்மை தொற்றாமல் கொடாமல் பாதுகாப்பார். பஞ்சகாலம் பெருகிடந்தேர்ந்தாலும் தாம் தஞ்சமையானாரே, பஞ்சகாலம் பெருகிடந்தேர்ந்தாலும் தாம் தஞ்சமையானாரே, அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே, அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அல்லேலூயா, தூதி அல்லேலூயா, எந்தன் அண்ணலம் இயேசுவை பாடிடுவேன், அல்லேலூயா, தூதி அல்லேலூயா, எந்தன் அண்ணலம் இயேசுவை பாடிடுவேன், இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன், இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன், இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன், இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். அப்படியே இரண்டு கரங்களையும் பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி செல்லத்தகப்பனே, எங்களுக்கு நீர் செய்த ஆச்சரியமான தயவு, உம்முடைய பாசத்தின் நிறைவு என்று சொல்லுவது இந்த காலையை காண செய்தது, உம்முடைய நல்ல அனுக்கிரகங்களை இந்த காலை எங்களுக்கு தாரும், இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும், இந்த நாள் எங்களுக்கு ஜெயமாயிருக்க வேண்டும், இந்த நாளிலே நிறங்களை பாதுகாக்க வேண்டும், எங்கள் குடும்பத்தை தலைமுறைகளை ஆண்டவரே நீர் தந்திருக்கிற ஆசீர்வாதங்களை நீ தந்திருக்கிற உடைமைகள் எல்லாம் உம்முடைய பாதுகாவலில் நீ வைத்து கொள்ள வேண்டும் செல்ல டேடி, நிறங்களை கிருபையால் நிரப்புங்க ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால் என்னை நிரப்புங்க ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் இந்த நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு நாங்களே மாத்திரம் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் நிற்பதற்கு நாங்களே மாத்திரம், ஆனாலும் நிறங்களோடு வாசமாயிருந்து எங்களோடு தங்கி இருந்து உம்முடைய செல்லமான உறவை எங்களுக்கு தந்து உம்முடைய பாசத்தால் எங்களை இந்த காலை காண செய்தீரே, அப்பாக்கு நன்றி சொல்லுகிறோம் என்றும் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் என்று இரண்டு கரங்களை உயர்த்தி, என் இயேசுவே நேசித்தீரோ எம்மாத்திரமானான் சொல்லுங்க, என் இயேசுவே நேசித்தீரோ எம்மாத்திர மன்னானனான் இன்னும் நன்றியுடன் துதிப்பே, இன்னும் நன்றியுடன் துதிப்பே, ஒரு முறை கூட, என் இயேசுவே நேசித்தீரோ எம்மாத்திர மன்னானனான் இன்னும் நன்றியுடன் துதிப்பேன், இன்னும் நன்றியுடன் துதிப்பேன், மரித்தோரில் முதல் எழுந்ததினால் புது சிருஷ்டியின் தலையானீரே, மரித்தோரில் முதல் எழுந்ததினால் புது சிருஷ்டியின் தலையானீரே, சபையாவும் சரீரம் சீர் பொருந்திடவே இவாய் அளித்தீரப்போ ஸ்தலரே, சபையாவும் சரீரம் பொருந்திடவே இவாய் அளித்தீரப்போ ஸ்தலரே, என் இயேசுவே நேசித்தீரோ எம்மாத்திர மன்னானனான்
nesithiro yemathire mananana innum nanthiyudan thudippe innum nanthiyudan thudippe appadiye rendu kaiye thooki aandavar samugathile nandri ullathodu sollungal nandriyalle ullam nirindidude நான் இதற்கென்ன பதில் செய்குவேன் சொல்லுங்க நன்றியாலன் உள்ளம் நிறைந்திடுதே நான் இதற்கென்ன பதில் செய்குவேன் உம்மகா நோக்கமுற்றுமாய் நிறைவேறிட என்னை தந்தேன் நடத்திடுமே உம்மகா நோக்கம் முற்றுமாய் நிறைவேறிட என்னை தந்தேன் நடத்திடுமே என் இயேசுவே நேசித்தீரோ எம்மாத்திர மன்னானனாம் எந்த இயேசுவே என்னை நேசித்தீரோ எம்மாத்திர மன்னானனா இன்னும் நன்றியுடன் துதிப்பேன் இன்னும் நன்றியுடன் துதிப்பேன் இன்னும் நன்றியுடன் துதிப்பேன் இன்னும் நன்றியுடன் துதிப்பேன் செல்லத்தகப்பனே எத்தனை எத்தனை கோடி ஸ்தோத்திரங்கள் செலுத்தினாலும் மிகையாகாத இந்த காலை எங்களுக்கு தந்தீரே உமக்கு நாங்கள் இன்னமும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஐயா நிறங்கள் மத்தியிலே எங்கள் மத்தியிலே உலாவிக்கொண்டே இருக்கிறீர் பிள்ளைகளா எங்களை நடத்தி கொண்டிருக்கிறீர் எங்கள் வீட்டுக்கு நீர் தலைவராயிருக்கிறீர் இந்த நாளை எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து தர வேண்டும் இந்த நாள் ஒவ்வொரு நிமிடமும் எங்களுக்கு ஜெயமாயிருக்க வேண்டும் நாங்கள் கேட்பதற்கும் விரும்புவதற்கும் அதிகமாய் எங்கள் வாழ்க்கையிலே நன்மைகளை அருளுகிற தகப்பன் எங்களை விட்டு போகாதரும் எங்கள் நிழல் எங்களை விட்டு மாறாதது போல நிறங்களோடு கூட எப்பொழுதும் வாசமாயிருக்க வேண்டும் என்று உம்மை கட்டாயம் செய்கிறோம் தகப்பனே உம்முடைய அன்பு போதாதப்பா உம்முடைய பாசம் இவ்வளவு போதாது இன்னும் அதிகமாய் எங்களை ஜெயமாய் நடத்த உம்முடைய கரம் எங்களோடு கூட இருப்பதாக சுவாமி ஹல்லேலூயா 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 எத்தனை கோடி கோடி ஸ்தோத்திரங்களும் உமக்கு சொன்னால் மிகையாகாது அப்படியே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்தி கொண்டு வேத புஸ்தகத்து கரத்தில் எடுத்து மூன்றாம் சங்கீதம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த அற்புதமான காலையில் நம்ம சேர்ந்து வாசிக்கணும் மூன்றாம் சங்கீதத்தை பரிசுத்த வேதாகமத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள் பயபக்தியோடு உங்கள் கரங்களிலே வைத்து நாம் சேர்ந்து இப்பொழுது வாசிக்க போகிறோம் கர்த்தாவே என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள் எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர் தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராயிருக்கிறார்கள் ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர் நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன் அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார் நான் படுத்து நித்திரை செய்தேன் விழித்து கொண்டேன் கர்த்தரனை சுகமாய் தாங்குகிறார் எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கு நான் பயப்படேன் கர்த்தாவே எழுந்தருளும் என் தேவனை என்னை இரட்சியும் நீர் என் பகைஞர் எல்லாரையும் தாடையிலே அடித்து துன்மார்க்கருடைய பற்களை தகர்த்து போட்டீர் இரட்சிப்பு கர்த்தருடையது தேவரீருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக பல முறை இந்த சங்கீதத்தை நாம் வாசித்தது உண்டு ஆனால் இன்னைக்கு ஏசப்பா நம்ம கூட
வாசமாயிருக்கிற செல்ல தகப்பன் நம்மை பார்த்து சொல்றார். இந்த சங்கீதத்தில் ஒரு பகுதியை உனக்கு வச்சிருக்கிறேன். எல்லா வசனங்களும் நம்முடைய உலக நிலைமைகளை பார்க்கும் பொழுது நம்மை சந்திக்கிற நிலைகளைப் போல இருந்தாலும் இவை எல்லாவற்றையும் மேற்கொண்டு வாழ்வதற்கு நான் உனக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை என்று இயேசப்பா சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால் 6வது வசனம், உன்னை சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கு நான் பயப்பட மாட்டேன். இந்த நாள் நாம் சொல்ல வேண்டிய இருதய அறிக்கை என்னவென்று சொன்னால், நான் எதற்கும் பயப்படவே மாட்டேன், எதற்கும் பயப்பட மாட்டேன். காரணம், ஆண்டவராகிய இயேசு என்னோடு கூட இருக்கிறார், நான் பயப்படவே மாட்டேன். வேத புஸ்தகத்திலே 366 முறை பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள் என்று வேதம் நம்மை உற்சாகப்படுத்தி தைரியப்படுத்துவதை நாம் பார்க்க முடியும். சில நேரங்களில் உலக சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது பயப்பட்டு விடுகிறோம். நமக்கு எதிராக புறப்பட்டு வருகிற மகா காரியினுடன் பயங்கரங்கள் நம்மை அச்சுறுத்துகிறது. பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையை எதிர்கொள்கிற மகா சமுத்திரத்தின் பயங்கரங்களும் இறைச்சல்களும் அலைகளும் நம்மை பயப்படுத்தி விடுகிறது. கர்ஜனை செய்து கொண்டு வருகிற பொல்லாங்கனாகிய சாத்தான் நம்முடைய வாழ்க்கையை அழித்து விடுமானோ என்று வேகமாய் வருகிற அவ்வேகம் நம்மை பயப்படுத்துகிறது. உலக சூழ்நிலையை பார்க்கும் பொழுது நம்மை பார்க்கிலும் பெரியவர்களும் பலவான்களும் உயரியவர்களும் நன்மைகள் பெற்றவர்களும் ஆகிய பலத்தவர்கள் நமக்கு விரோதமாய் நிற்கிற பொழுது, படையெடுத்து வருகிற பொழுது ஒரு அச்சம் நமக்குள் வந்து விடுகிறது. இந்த உலகத்திலே எப்படி வாழ்வது, இந்த உலகத்தில் எப்படி ஒவ்வொரு நிமிடங்களையும் செலவழிக்க முடியும் என்கிற ஒரு தயக்கம் நமக்குள் வந்து விடுகிறது. இந்த பயத்தினாலே இயேசப்ப நம்ம பார்த்து சொல்றார், என் செல்ல பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு சொல்றேன், நீங்கள் எதை குறித்து பயப்படக்கூடாது. காரணம், அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கிலும் பெரியவர், நான் உங்களோடு கூடவே இருக்கிறேன். நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஏசாயா 43வது அதிகாரத்திலே நான் வாசிக்கும் பொழுது 1, 2, 3 வசனங்களை எல்லாம் வாசிக்கும் பொழுது, யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தராகிய நான் உங்களுக்கு சொல்கிறேன், பயப்படாதே. உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைச்சு நீ என் பிள்ளை என்று புத்திர சுவிகாரம் தந்து வைத்திருக்கிறேன். நீ கலங்காத, பயப்படாத, இந்த நாள் தைரியமாயிரு. நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன். ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகளின் மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடந்தாலும் இதோ வேகாதிருப்பாய், அக்கினி சுவாலை உன் பேரிலே பற்றாது. நீ எதற்கும் பயப்படாதே, நான் உன்னோடு கூடவே இருப்பேன். 24 மணி நேரமும் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, எதை குறித்தும் பயப்படாமல் நம்முடைய காலடிகளை தொடருவோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே இந்த நாள் நமக்கு ஜெயமாய்த்தான் இருக்கும், இந்த நாள் வெற்றிகரமாயிருக்கும். காரணம், பயப்படுகிற காரியம் அவன் அஞ்சினது அவனுக்கு வந்து நேரிட்டது. பயந்துட்டோன்னு சொன்னால் சில ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, ஜெயத்தை தவற விட்டு விடுவோம். மாணவன் படித்து எல்லா பாடங்களையும் தன்னுடைய மனதிலே பதித்து செல்லுகிறான். ஆனால் அவனுடைய தேர்வனை எழுதுவதற்கு அந்த அறைக்குள் செல்லுகிற பொழுது ஒரு சிறிய அச்சம் உண்டாகி விடுகிறது. படித்தது, மனதில் வைத்தது எல்லாம் மறந்து எந்த கேள்விக்கு என்ன பதில் எழுதுவது என்ற ஒரு குழப்பம். பயப்படக்கூடாது, நீ தைரியமாக இருக்கணும். ஏசப்பா நம்ம பார்த்து சொல்கிறார், நீ படிச்சிருக்கிற, மனதில் பதிச்சிருக்கிற, பயப்படாமல் எழுது. நீ எழுதுவதற்கு வேகமும் விவேகமும் நான் உனக்கு தருவேன். வேலைக்கு செல்லுகிறோம், ஒருவேளை இன்றைய வேலை அதிகாரிகள் என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்வது அப்படின்ற ஒரு அச்சம். நேற்றைய வேலை நிறைவாயிற்றா இல்லையா, அது அவர்கள் திருப்திகரமாக இருந்ததா இல்லையா என்ற சில கேள்விகளை கேட்டு விடுவார்களோ
என்ற சில பயங்கள் நமக்குள்ளே. பயப்படாத, நம்ம செஞ்ச காரியம் எல்லாவற்றையும் ஆண்டவர் வாக்கிய பண்ணியிருக்கிறார், ஆசீர்வதிச்சிருக்கிறார், நன்மையாத்தான் ஆண்டவர் செய்ய வச்சிருக்கிறார். அதனால் ஒரு குறை நம்முடைய பணிகளில் இருக்காது. எப்பேற்பட்ட அதிகாரிகள் வந்தாலும் சரி, பயப்படாமல் தைரியமாய், நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாய் இருப்பான். பயமும் அவிசுவாசமும் என்று சொல்வது அவிசுவாசிகளுக்குரியது, தீங்கானவர்களுக்குரியது. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் தேவராஜ்யத்திலே பிரவேசிப்பது இல்லை. இந்த பயம் நமக்குள் வரக்கூடாது. உலக நிலையிலே இந்த பயம் எப்படி வராமல் இருக்கும் என்று கேட்பீர்கள் என்றால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசப்பாவை நம்பி வாழ்கிற பிள்ளைகளாகிய நமக்கு சொல்கிறார், இந்த பயம் உனக்குள்ளே வராமல் இருக்கணும்னு சொன்னால் ஒரே வழி, இயேசப்பா நம்மோடு இருக்கணும், அவர் தன்னுடைய ஆவியின் வல்லமையால் நம்மை நிரப்ப வேண்டும். கையை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் தைரியசாலிகளாக பலன் உள்ளவர்களாக மாறிவிடுகிறீர்கள். அப்போஸ்தலர் 1:8 இருக்கிறது. தேவனுடைய ஆவி நமக்குள் வரும் பொழுது, இந்த பரிசுத்த ஆவி நமக்குள் தந்தரப்படும் பொழுது, இந்த ஆவியின் வல்லமை நமக்குள் வரும் பொழுது தைரியசாலிகளாய் போகிறோம். தேவனுடைய கரம் நம்மோடு கூட இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தி செல்லுகிற உணர்வை நம்மால் அறிய முடியும். பரிசுத்த ஆவியானவர் எல்லா ஆவிகளையும் சக்திகளையும் ஜெயித்தவர் அல்லவா? கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகிறது. நான் பயப்படேன். சங்கீதக்காரர் சொல்றார், தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பயப்படும் நிலை உண்டாயிற்று. இந்த சங்கீதத்தை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது, தாவீது தன்னுடைய சொந்த குமாரனாகிய அப்சலோமுக்கு தப்பி ஓடுகையிலே பாடின சங்கீதம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சொந்த மகன் தனக்கு விரோதமாய் புறப்பட்டு வருகிறான். வேத புஸ்தகத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, 2 சாமுவேலின் புஸ்தகத்தில் 15:30 வாசிக்கும் பொழுது, இந்த அப்சலோம் என்ன செய்கிறான் என்று அவனோடு ஒரு பெரிய கூட்டத்தெல்லாம் கூட்டிக்கிட்டு தகப்பனுக்கு விரோதமாய் புறப்பட்டு தகப்பனுக்கு விரோதியாய் படையெடுத்து நிற்கிறதை பார்க்கிறோம். அதனால் பைபிள் சொல்வது, தாவீது தன் முகத்தை மூடிக்கொண்டு வெறும் காலால் நடந்து அழுது கொண்டு ஒலிவமலையின் மேல் ஏறி போனான். அவனோட சகல ஜனங்களும் முகத்தை மூடிக்கொண்டு அழுது கொண்டே போனார்கள். பைபிள் சொல்வது, ஒரு செப்பல் கூட போடாமல் வெறும் காலால், ஒரு பெரிய ராஜாவான மனுஷன் பாருங்க, வெறும் காலோட ஓடி போக வேண்டிய ஒரு நிலை. தன்னுடைய சொந்த பந்தம், தன்னுடைய பிள்ளைகள், தன் வீட்டார், தன் இனத்தான், ஜனத்தான், இவங்களெல்லாம் சுற்றிலும் படையெடுத்து நிற்கிறார்கள். உலகத்தில் ஒரு பக்கம் வேலை பார்க்குற இடம், படிக்கிற இடம், போகிற இடம், வர இடம் எல்லாம் இருக்கிற பயம் இருக்குது. இன்னொரு பக்கத்தில் பார்த்தா குடும்பத்திலேயே, சொந்த பந்தத்திலேயே விரோதிகளாய் சுற்றிலும் படையெடுத்து விரோதிகளாய் இருக்கும் பொழுது அச்சம். ஆண்டவர் சொல்கிறார், நீ பயப்படாத, நீ கர்த்தருடைய பிள்ளை, நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ சொல்ல, நான் பயப்படேன், நான் பயப்படவே மாட்டேன், கர்த்தர் என் கூட இருக்கிறார், ஆவியானவர் என் மேல் இறங்கி இருக்கிறார், தேவனுடைய வல்லமை எனக்குள் இருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் வாசமாக இருக்கிறார், தேவனுடைய ஆவியானவர் எனக்குள் இருப்பதை உலகம் காணாவிட்டாலும், தேவனுடைய பிள்ளையை நம்மோடு இருக்கிறவர்கள் புரியாவிட்டாலும், நமக்கு எதிராளியாய் நிற்கிற இந்த படைகளை உருவாக்கி நமக்கு எதிராய் கிரியை செய்யும்படி ஆயுதங்களை கொண்டு வந்து ஒரு பெரிய படைச்சாள்களை நிறுத்தி, ஒரு படை சமூகத்தை நிறுத்தி விரோதியாய் புறப்பட்டு நிற்கிற, இவை எல்லாவற்றுக்கு பின்னால் கிரியை செய்து கொண்டிருக்கிற சாத்தான் அறிவான், இந்த மனுஷனோடு கர்த்தர் இருக்கிறார், இந்த மனுஷனோடு ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசு இருக்கிறார், இந்த மனிதனுக்குள் தேவனுடைய ஆவியானவர் வாசமாயிருக்கிறார். ஆகவே அவன் தலைகுனிய மாட்டான், அவன் பயப்பட மாட்டான், அஞ்ச மாட்டான், தைரியமாய் நிற்பான். ஆம் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் பாதத்தில், இயேசப்பா பாதத்தில், இயேசு எங்கள் வீட்டில் இருக்கிறார், ஐயா இயேசப்பா எங்கள் வீட்டில் என்ற மகிழ்ச்சி கொள்ளுகிற நீங்கள் புறப்படும் பிரயாணமானாலும் சரி, பணிகளானாலும் சரி, இந்த நாளின் எந்த வேலைகளாக இருந்தாலும் சரி, படிப்பானாலும் சரி, தேர்வானாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் சொல்லணும். சங்கீதக்காரர் சொல்கிறது போல, தாவீது சொல்கிறது போல, நான் பயப்படேன், பயப்படவே மாட்டேன், யாரோ என் வீடு முதல் வீதி வரைக்கும் பிரச்சனையாக இருக்கட்டும், ஏது தான் இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு விரோதமாய் 10,000 பேர் படையெடுத்து நின்றா கூட நான் பயப்படவே மாட்டேன். காரணம்,
கர்த்தர் எனக்கு அடைக்கலமும் கர்த்தர் எனக்கு கோட்டையும் கர்த்தர் எனக்கு அரணுமாய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் வாசமாய் இருக்கிறார். எனக்குள் இருந்த பயத்தின் ஆவியை மாற்றி ஆண்டவர் இப்பொழுது பலனுள்ள ஆவியை தைரியமுள்ள ஆவி ஆண்டவர்களுக்குள்ள வச்சு தந்திருக்கிறார். தேவ ஆவியானவர் அல்லவோ என்னை நடத்துகிறான். பயப்படேன், எதற்கும் பயப்படேன், துர்ச்செய்திகளுக்கு பயப்படேன், இந்த உலகத்தில் எனக்கு எதிராய் புறப்பட்டு வருகிற மந்திர தந்திர சூனியம் எதற்கும் பயப்பட மாட்டேன், பயப்படேன் என்று நீங்க சொல்லணும். சொன்னீங்கன்னா இந்த நாள் ஜெயமுள்ள நாளாக இருக்கும். நீங்கள் தைரியமாய் இந்த உலகத்தை எதிர்கொள்ளுகிற வெற்றியின் நாளாக இருக்கும். அற்புதமான ஆசீர்வாதமான நாளாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதினால். அப்படியே முழங்கால போடுங்க, அப்படியே முழங்கால போட்டு ஏசப்பாவை நோக்கி பாருங்க. ஏசப்பா, இந்த நாள் எனக்கு ஆசீர்வாதமா தாங்க, ஜெயமா தாங்க, சுகமா தாங்க, அற்புதமா தாங்க, நான் பயப்படேன், எதுக்கும் பயப்பட மாட்டேன். ஒரு சாதாரண மனுஷன் சொல்லலை, நம்ம கூட நம்ம வீட்டில் இருக்கிற ஏசப்பா நம்ம பார்த்து சொல்றார், நம்ம கூட வாசமா இருக்கிற ஏசப்பா சொல்றார், பயப்படாத மகனே, மகளே, தைரியமா போ, நீ எந்த காரியத்தை தைரியமா செய், எல்லா காரியத்தையும் நீ வெற்றிகரமாய் நடத்தி முடிக்க முடியும், இதை குறித்து பயப்படாதேன்னு சொல்றார். பரலோகமே நம்ம பார்த்து சொல்லுது, பயப்படாதே, நீ சொல்லு, பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதினால், என் இயேசு என்னோடு இருப்பதனால், உதவி செய்கிறார், பலன் தருகிறார், உதவி செய்கிறார், பலன் தருகிறார், இந்த நாளிலே என் கூட வருகிறார், இந்த நாளிலே என் கூட வருகிறார். சொல்லுங்க, பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனால். தாவீதை போல சொல்லுங்க, நான் பயப்படேன், பயப்பட மாட்டேன் என்று சொல்லி இந்த நாளை தொடருங்கள். அற்புதமாயிருக்கும், ஜெயமாயிருக்கும், வெற்றிகரமாயிருக்கும். நீங்கள் வீட்டுக்கு திரும்பி வரும் பொழுது வெற்றியோடு வருவீர்கள். கர்த்தர் உங்களோடு கூடவே இருப்பார். ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமா, பயபக்தியோடு முழங்கால் நின்று அப்பாவை நோக்கி ஜெபம் செய்வோம். கிருபை நிறைஞ்ச பிதாவே, செல்ல டாடி, உம்முடைய சமூகத்திலே முத்தமிட்டுமே நோக்கி பார்க்கிறோம். பயப்படாதீங்க, என் செல்ல பிள்ளைகளே என்று சொல்லி, என் நல்ல பிள்ளைகளே என்று சொல்லி தட்டி கொடுத்து எங்களை தைரியப்படுத்தி அனுப்புகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் செய்ய வேண்டிய பணிகளை ஆசீர்வதித்து தாரும், எங்கள் படிப்புகளை ஆசீர்வதித்து தாரும், எங்களுடைய தேர்வுகளை ஆசீர்வதித்து தாரும், நாங்கள் செய்ய வேண்டிய எல்லா விதமான நிலைகளுக்கும் அவசியமான கிருபையை தாரும். தொழில்கள் எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கட்டும், வியாபாரம் எல்லாம் ஜெயமாக இருக்கட்டும், இந்த நாள் எங்களுக்கு எல்லாம் வெற்றிகரமாக இருக்கட்டும். ஆண்டவரே, எந்த இடத்திலே எந்த நேரத்தில் எங்களுக்கு என்ன பேச வேண்டும் என்று எங்களை தைரியப்படுத்தி கிருபையால் நிரப்பி வார்த்தை சாரங்களை தந்து பலனை தந்தப்பா நடத்துங்க சுவாமி. இந்த நாள் எங்களுக்கு ஜெயமா இருக்கட்டும். தகப்பனே, அப்பா பாதத்தில் முத்தம் பண்ணி கேட்குறோம் சாமி, எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை ஜெயமாய் நடத்துங்கப்பா. நாங்களும் சமூகத்தில் இந்த நாள் எங்களுக்கு ஜெயமாக இருந்ததென்று மகிழ்ச்சியோடு அப்பாவுக்கு நன்றி சொல்ல எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. இந்த நாளை உடைய கரத்திலே தருகிறோம், எங்கள் எல்லாரையும் கரத்தில் தருகிறோம், எங்கள் அப்பா அம்மா பிள்ளைகள் ஆண்டவர், எங்கள் குடும்பம், எங்கள் ஆண்டவருடைய சொந்த பந்தங்கள் எல்லாரையும் உடைய கரத்தில் தருகிறோம். ஆண்டவரே, எங்கள் திருச்சபையை தருகிறோம், எல்லாவற்றையும் உங்கள் கரத்தில் தருகிறோம் அப்பா. எங்களை நடத்துங்க, ஆசீர்வதிங்க. நல்ல வல்ல இயேசுவின் இன்ப நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் பரமபிதாவே, ஆமேன். எனாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. எனாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பயப்படாதீங்க, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். காட் பிளஸ் யூ.